ஹெட்ஜிங் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நான் ஒரு ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ட்ரேடினுடைய டீட்டெயில்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் ப்ராஃபிட்டாக லாஸா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டு ஒரு டூ அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் போல் ஆயிடுச்சு. பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளோட டெலிகிராம் சேனல்ஸில் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், என்னோடய ஹேண்டில் வந்து சம் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுனால என்னோடய நெயில் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ப்ராப்ளம் இருந்ததுனால என்னால் வீடியோஸ் வந்து எதுவும் போட முடியல. ப்ளஸ் அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு ஒன் மந்த் போல் இருந்தது. அதுக்கப்புறம் அது சால்வ் ஆன உடனே இமீடியட்டாக வந்து வைரல் ஃபீவர் இன்ஃபெக்ட் ஆகிருந்தது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் என்னோடய டாட்டருக்கும் எகைன் வந்து என்ன ஆயிருந்தது அப்படின்னா வைரல் ஃபீவர் இருந்தது. ஸோ அதனால் அவங்களெல்லாம் கவனிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து என்னோடய வீடியோஸ் வந்து நியர்லி ஒரு 3 மந்த்ஸ் போல் என்னால் போட முடியல. ஸோ நாளையிலேருந்து மேக்ஸிமம் நம்மளோட எக்ஸ்பைரி டே ஹெஜிங் வீடியோஸ் வந்து வரும். ஸோ நாளையிலேருந்து நம்மளோட ரெகுலர் வீடியோஸ் வந்து நான், இது தவிர மியூச்சுவல் ஃபண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம போடுறதுக்கு வந்து நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட ட்ரேடிங் வந்து என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒருவேளை நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ்லேயோ இல்லை ட்ரேடிங்க்கோ ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்ஸ்டாக்ல இல்லைன்னா வந்து அலெஸ்பிளில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அப்ஸ்டாக்ல வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒருவேளை உங்களுக்கு ஆன்லைனில் எப்படி பண்ணுறது, எனக்கு சப்மிட் பண்ணுறதெல்லாம் தெரியலன்னா நீங்கள் அலைஸ் ப்ளூவில் கூட பண்ணலாம். அவங்க வந்து உங்களுக்கு தமிழ்லேயே எல்லாம் வந்து உங்களுக்கு பேசி, உங்களோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புனீங்கன்னா அவங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்களே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் லிங்க்கை ஓப்பன் பண்ணி உங்களோட மொபைல் நம்பரை மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் போதும் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா போதும். பட் அப்ஸ்டாக்கை பொறுத்தளவு நீங்களே வந்து ஆன்லைனில் எல்லா ப்ராசஸையும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எதில் விருப்பமோ அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே. ஸோ நம்மளோட இன்றைக்கி ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 1050. நம்ம இந்த ட்ரேடை எப்போ எடுத்தோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நான் ஜஸ்ட் 3 மினிட்ஸில் முடிச்சிட்டேன், அதனால் என்னால் வந்து லைவ் வீடியோ வந்து நம்மளால் எடுக்க முடியல. ஸோ நான் மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13,900 புட் ஆப்ஷன் 52 எடுத்தேன். நான் ஆக்சுவலாக 42 தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சரி எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் ஆர்டர் போடுற ஒரு ஓப்பன் ஆகி ஒரு 50 செகண்ட்ஸில் வந்து நான் என்னோடய ட்ரேடை வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ அப்படி எடுக்கிறப்ப 42 தான் இருந்தது. பட் ஆனால் அது இமீடியட்டாக ஒரே ஒரு 2-3 செகண்ட்ஸில் வந்து அது 50 மேலே போயிடுச்சு. அதனால் நான் வந்து அந்த எந்த இதில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தோ அந்த மார்க்கெட் ப்ரைஸில் அப்படியே எடுத்துட்டேன். நான் 9:18 வந்து என்னோடய ட்ரேடிங்கை வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். என்னோடய பாயிண்ட் வந்து எப்போவுமே 10 தான் நிஃப்டியை பொறுத்தளவு. ஸோ எனக்கு 10 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடச்சா நான் எக்ஸிட் ஆகிடுவேன். ஸோ நான் 62 வந்து எக்ஸிட் ஆகிறதுக்காக வந்து நான் இதை வந்து நான் 45 நான் போட்ட இமீடியட்டாக வந்து நான் 45 ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நான் வெளியில் வரலாம் அப்படின்ட்டு நான் வந்து என்னோடய ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அந்த 62 வந்த உடனே போனேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது நான் க்ளோஸ் பண்ணுற டைமில் வந்து எனக்கு 66 அப்படிங்கிற பேஸிஸில் வந்து இருந்ததுனால நான் 66 போட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ட்ரேடை ஏன் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த நியூ கொரோனா வைரஸ் வந்து நம்ம இந்தியாவில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃப்யூச்சரில் லாக்டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற பேஸிஸில் வந்து மார்க்கெட் பெரிய மூமெண்டம் இல்லாமல் இந்த 2 டேஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் 14,000 நியர்லி வந்து இந்த மார்க்கெட் வந்து டச் பண்ணி மேலே போக முடியாமல் வந்து என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து இதுக்கு மேற்கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு 400 ரூபீஸ் வந்து ரிஸ்க் எடுத்து நான் இந்த ட்ரேடை வந்து இன்றைக்கி எடுத்தேன். மேக்ஸிமம் வந்து நெகட்டிவில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த ட்ரேடிங்கை எடுத்தேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 1050 வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து பார்த்துட்டு தயவு செஞ்சு யாரும் ட்ரேடை வந்து நீங்கள் எடுக்காதீங்க. இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு எடுக்க வேண்டாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் ஆப்ஷன் ட்ரேடிங் எடுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. ஸோ ஒருவேளை நான் வந்து இதை 45 ஸ்டாப் லாஸ் போடாமல் இருந்தேன் அப்படின்னாலோ இல்லை அப்படின்னாலும் எனக்கு இன்றைக்கி வந்து 3,000 ரூபீஸ் வரைக்கும் கூட எனக்கு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ அதனால் தயவு செஞ்சு இதை என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன். இதை பார்த்துட்டு தயவு செஞ்சு ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஏன்னா பிகாஸ் நான் ஒரு செபி ரெஜிஸ்டர் ப்ரோக்ரோ அனலிசிஸ்டோ கிடையாது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு விருப்பம் இருந்ததுன்னா அப்ஸ்டாக்ல அலைஸ் ப்ளூக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக எனக்கு வந்து ஒரு சின்ன பெனிஃபிட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் யாருக்கேனும் ஆலைஸ் ப்ளூலேயோ அல்லது அப்டாக்லேயோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக எனக்கு வந்து சின்ன பெனிஃபிட் கிடைக்கும், உங்களுக்கும் வந்து அதனால் பெனிஃபிட் கிடைக்கும். நன்றி.